ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி கொஷின் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 கொஷின் உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணேன். ஸோ அந்த கொஷின் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஸோ அதில் பண்ணாதவங்க கூட இந்த டிஸ்கஷன் வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ அப்கமிங் எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த விதத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற சொல்லிட்டு உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் 3, இதுவும் வந்து நமக்கு வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட் தான். இனி வரக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஎஸ் டெஸ்ட்டும் நமக்கு வந்து சேர்ந்து வரும். ஸோ அதுக்கும் ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நம்ம வந்து முன்னாடி சொல்லிடுவோம், கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து படிச்சுட்டோ படிக்காமல் நீங்கள் வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அப்புறம் நம்ம டிஸ்கஷன் பார்க்கவும் நிறைய கற்றுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 1-1/n பிளஸ் 1-2/n பிளஸ் 1-3/n அப் டு n டேர்ம்ஸ் வர உள்ள கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் எல்லாமே பிளஸ் மைனஸ்ல இருக்குது. ஸோ ஈஸியா நம்ம வந்து பிரிச்சிடலாம். நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்க, இதை வந்து ரெண்டா எடுத்துக்கிறேன். இந்த 1 எல்லாத்தையும் நான் வந்து தனியா எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கமா வந்து பார்த்தீங்கன்னா 1-1/5 பிளஸ் 2-1/5 பிளஸ் 5-8/5 இப்பெல்லாம் இதை நம்ம வந்து எப்படி எழுதுவோம், ஃபர்ஸ்ட் 1+2+5+ அதெல்லாம் எழுதிட்டு மீதி தனியாக எழுதுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கேயும் வந்து பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 1 இருக்கலாம் தனியாக எழுதுறேன். ஓகேவா? நான் எழுதுறது கரெக்டாக மட்டும் சொல்லுங்க, இங்கே எழுதுகிறேன். ஸோ 1+1+1+ ஓகே அப் டு n, இது 1. இது மைனஸ் இங்கே பாருங்க 1/n+ ஓகேவா? எல்லாத்துக்கும் காமனாக வந்து மைனஸ் போட்டேன், அதனால மைனஸ் வெளியே போய் எடுத்துட்டனால 1/n+2/n+ அப் டு n வர போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா நம்ம வந்து எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ 1+1+1+ அப் டு என்னா நமக்கு என்ன வரும், n தான் வரும். அப்படி தானே? இதுக்கு வந்து அப் டு என்ன நமக்கு என்ன வரும், n தான் வரும். மைனஸ் 1/n+ ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம், 1/n காமன் எடுத்துடலாம் எல்லாத்துலையும். எடுத்துக்கிட்டீங்கன்னா 1+2+3+ அப் டு n வரும். அப்போ இதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, n மைனஸ் 1/n என்று. இதுக்கான ஃபார்முலா என்ன, சமேஷன் ஆஃப் n ஸ்கொயர் n இன்று n+1/2 கரெக்டா? அப்போ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. இந்த எண்ணெய் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு மீதி உள்ள டேமை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த n-n+1/2 எழுதலாம். இப்போ இதை நம்ம என்ன எழுதலாம், 2n-n+1/2 எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 கீழே வந்துடும். இல்லை நம்ம இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கலாம். ஸோ n+1/2 எழுதிக்கலாம், n+1/2 எழுதிக்கலாம். இல்லை ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், இது வந்து மைனஸ் உள்ளே போகணும் தானே, -1 இதுவும் மைனஸ் தான் வரும் கரெக்டா, இதுவும் மைனஸ் தான் வரும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து காமனாக இதில் வந்து நீங்கள் வெளியிருக்கப்ப நமக்கு வந்து மீதி வந்து அந்த 1/2 அப்படின்றத நம்ம காமனாக வெளியடிச்சுட்டு n-1 மட்டும் தான் வரும் கரெக்டா. அப்போ அதுதான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ ஈஸி தான். அப்போ இதில் ஒரே ஒரு குழப்பம் மட்டும் நம்ம லைட்டாக பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்தாலும் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஒரு டைமில் மாற்றிட்டு நம்ம மீதி எல்லாத்தையும் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? செகண்ட் கொஸ்டின், x+x-1 x-2 அப்படியே 1 வர போகுது. ஓகேவா? அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ ஏதோ பெரிய வேல்யூ ஆகும். நீங்கள் இங்கே எடுங்க 1+2+3+ அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ இங்கே வந்து y இருக்கு, அதாவது 1+2+3+ அப் டு n வர, இல்லைனா x வர இருக்கிறத நான் என்ன சொல்றேன், y எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்க 1+8+ அதாவது 1+8+ அப்படி போயிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா 8+ அப்படி போயிட்டு இருக்குது, அதாவது 1³+2³ தானே, ப்ளஸ் அப்படியே போயிட்டு இங்கே x³ வர இருக்குது கரெக்டா. அப்போ x³ ஈக்குவல் டு நமக்கு வந்து என்ன வரும் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க, இப்போ அந்த இது சீக்குவல் சமேஷன் ஆஃப் n சீக்குவல் நமக்கு என்ன வரும், n(n+1)/2 அப்படி தானே. அப்போ இது வந்து நமக்கு x கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சமேஷன் ஆஃப் n³ நமக்கு என்ன வரும்னா n(n+1)/2 ஹோல் ஸ்கொயர் வரும். அதாவது என்ன வரும், சாரி இது சீக்குவல் நமக்கு எக்ஸ் இல்லை, ஒய் தானே இது. ஸோ ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சீக்குவல் நமக்கு என்ன வரும், ஒய் ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஒய் ஸ்கொயர், டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ ஓகே, என்பது ஒய் ஸ்கொயர், அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இது வந்து ஒய் ஸ்கொயர், இதுதானே ஒய், அப்போ இது வந்து ஒய் ஸ்கொயர் தானே. ஸோ அதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளாக வந்து கேட்டிருக்காங்க.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். என்ன கொடுத்தாங்கன்னா, மேலே உள்ள எண்களில் இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும் போது மிகப்பெரிய எண் என்னவா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, ஏறு வரிசையில் எழுதுறாங்க அப்படின்னா நமக்கு என்ன என்ன வரும், சின்ன நம்பர் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போட்டு எழுதணும் அப்படிதானே. ஏறு வரிசையில் எழுதும் போது சின்ன நம்பர் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க எப்படி எழுதுவீங்க, 3, 4, 5 எழுதுவீங்க கரெக்டா. அடுத்து எப்படி எழுதுவீங்க, 2, 2, 4 தான், பிரச்சனையே இல்லை ஓகேவா. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2, 2, 4 தான், ஸோ பிரச்சனையே இல்லை. அடுத்த நம்பர் எப்படி எழுதுவீங்க, 7, 8, 6 சாரி 6, 7, 8 எழுதுவீங்க. அடுத்த நம்பர் எப்படி எழுதுவீங்க, 8, 2, 3, 2, 3, 8 எழுதுவீங்க ஓகேவா. அப்போ இப்ப பாக்கணும் நம்ம, இப்ப இருல இதுல வந்து நமக்கு இருக்கிறதுல சின்ன நம்பர் எது, அதான் நமக்கு வந்து தெரியணும். ஸோ தெரிஞ்சா ஆன்சர் வந்து சாரி, ஏறு வரிசையில் எடுக்கும்போது கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எண் கேட்டிருக்காங்க ஓகேவா. கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய எண் தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இப்ப பாருங்க, இதுல இருக்கிறதுல பெரிய நம்பர் எது, இதுதான் பெரிய நம்பர் அப்படிதானே. அப்ப 6, 7, 8 வராது என்னதோ அதான் வந்து ஆன்சர். அப்ப நமக்கு 7, 8, 6 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ரொம்ப 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 ஒரு ஈஸியான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வரலாமா, இங்க பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. a = b, b = 5, c = 4, d = 3, e = 2, f = 1 அப்படின்னா கொடுக்கப்பட்ட இந்த வேல்யூ a × b அது என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்ன, 6. இதை இந்த இதை வந்து அப்படியே நான் வந்து கீழே எழுதுறேன் ஓகேவா. அப்படியே கீழே எழுதுறேன், ஏயோட வேல்யூ வந்து 6 × b வேல்யூ 5, சியோட வேல்யூ 4, டி கொடுத்துருக்காங்க. அப்போ டிவைட் பை டியோட வேல்யூ 3 × 2, d × e அப்படிதானே, d × e வந்து 2 கொடுத்துருக்காங்க ஓகேவா. பிளஸ் இங்க c + e, c என்ன 4, c + f வந்து 1 × 1 = என்னன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா. = நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அகைன் இது ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான். என்ன வரும், ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, லாஸ்ட் நமக்கு வந்து எல்லாமே லெட்டர்ஸ்ல தான் வந்து மாறுது. ஓகே, நம்ம வந்து மாத்திக்கலாம் எல்லாத்தையும், பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம பிராக்கெட் உள்ளதை பண்ணோம் அப்படிதானே. அப்போ 6 × 5 / 3 × 2 பிளஸ் இந்த பிராக்கெட் உள்ளது என்ன, 4 + 1 அதே சேர்த்தே பண்ணிக்கலாமா. ஸோ 5, இது வந்து 5 தான் வரும் கரெக்டா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்க, இப்போ நம்ம இதை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இது பாருங்க, நான் இந்த மாதிரி எழுதலாமா, இது வந்து 5 / 3 இருக்குது. அப்போ 6 × 5 / 3 × 2 இருக்குது ஓகேவா. இதை நான் அப்படியே வந்து தலைகளை எழுதிக்கலாமா, 2/3/5 சொல்லிட்டு ஓகேவா. ஸோ வந்து மல்டிபிகேஷன் அதாவது பெருக்கல் 5/3 இருக்குது ஓகேவா. அதாவது இந்த டேம் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ டிவைட் பை ஓகேவா. ஸோ இப்போ 5/3 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ அந்த 5/3 நம்ம வந்து பார்க்கும்போது சாரி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் ஓகே. இப்போ நமக்கு வந்து போர்ட்மார்ஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவைட் பை இருக்கிறத நம்ம வந்து பண்ணணும் கரெக்டா. இந்த டிவைட் பை இருக்கதான் பண்ணணும். அதாவது எப்படி வருதுன்னு பாருங்க, 5/3 × 2 + 5 ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக எதை கேன்சல் பண்ணிடலாம்னா, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ கேன்சல் பண்ணால் எல்லாமே இப்போ இங்கே வந்து என்ன வரும், 2 வரும். ஸோ அப்போ எல்லாமே மல்டிபிகேஷன் வந்துச்சு ஓகேவா. ஸோ அப்போ 10 × 2 + 1 ஓகேவா, சார் 2 + 5 = நமக்கு என்ன வரும்னா, 10 + 2 நமக்கு 20, 25 வருது ஓகேவா. அந்த 25 நம்ம இங்கே இருக்க டேர்மில் எப்படி எழுதலாம் ஓகேவா. நமக்கு 25 வருது, இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய டேர்மில் எந்த டேர்மில் நம்ம வந்து எழுதலாம் அப்படின்றதான் நமக்கு இங்கே விஷயம். இங்கே ஏ என்ன 6, 6 + d என்ன 3, 6 + 3 என்ன வரும், 9 தான் வருது ஓகேவா. அப்போ இது இல்லை. அடுத்தது b × d, b என்ன நமக்கு 5, d என்ன நமக்கு 3. ஸோ இது வந்து 15, இதுவும் இல்லை ஓகேவா. ஸோ இது 15, அப்போ இதுவும் இல்லை. a × c ஆப்வியஸாக இல்லை ஓகேவா. ஸோ 6 × 4 24 தான் வருது ஓகேவா. இது அப்போ பாருங்க 25, 5 × 5 = 25 ஓகேவா. d இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு, அவ்வளோதான். தட்ஸ் அ க்வெஸ்சன், வெரி சிம்பிள் க்வெஸ்சன். அகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா. ஸோ d = 4 அண்ட் covers = 63, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பேசிஸ்ன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ இதில் d = 3 கொடுத்ததுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த நம்பருடைய வேல்யூ மட்டும் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுலேருந்தே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, d = 4 அப்போ c ஓனா கண்டுபிடிப்போம். ஸோ d = 4 அப்போ கவர் COVER இதை கண்டுபிடிக்க தேவையில்லை, இதுதான் கண்டுபிடிப்போம். சி வந்து 3 எழுத்தா, இஜோடி இந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கலாங்க, இஜோடி இஜிஓடி நம்ம கிளாஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். 5, 10, 15
20 25 ஓ வந்து 15000 எழுத்து ஓகேவா. ஸோ ப்ளஸ் 15000 எழுத்து கூட்டி தான் வரணும் நினைக்கிறேன், ஏன்னா சின்ன வேலை தான் வருது. ஸோ பார்க்கலாம். ஸோ 15 போட்டுப்போம் ப்ளஸ் அப்புறம் கொடுக்கலாம். ஸோ வி என்னங்க டியூவி 23 எழுத்து கரெக்டா, இ எத்தனை எழுத்து 5 எழுத்து, பிக்யூ ஆர்எஸ்டி 18 எழுத்து கரெக்டா, எஸ்டி 18 எழுத்து. ஸோ அப்போ எல்லாத்தையும் கூட்டினா கரெக்டாக வரணும் நினைக்கிறேன். 15 20 20 இங்க ஒரு 26 அப்போ வந்து 46 ஆச்சு. 46 18 வந்து பார்த்தீங்கன்னா 46 18 ஓகே ஏதோ மிஸ் ஆகுது. ஓகே சி 3 எழுத்து, ஓ 15 எழுத்து, வி டியூவிங்க 22 எழுத்து, வெரி சாரி ஓகே, பிக்யூஆர்எஸ்டியூவி யூ 21 22 ஓகே. ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணி பாருங்க, 22 18 40 40 இங்கே ஒரு 20 60 63 எல்லாமே ப்ளஸ் தான் வருது. அப்போ நம்ம பேசிஸ்க்கு சொல்லி கண்டுபிடிச்சிடலாமா, 63 வருது பேசிஸ் கண்டுபிடிச்சிடலாமா, பி ஏஎஸ்ஐஎஸ். ஸோ பேசிஸ் பி என்ன 2 எழுத்து 1 எழுத்து, எஸ்பிக்யூஆர்எஸ்டி 19 எழுத்து, ஐஜே 9 எழுத்து, எஸ் 19 எழுத்து ஓகேவா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா இப்போ இந்த ஈஸியாக கூட்டிடலாம் 3. ஸோ 9 9 9 அப்படி தானே. ஸோ 3 27 47 47 3 50 வரும் ஓகே. 50 எங்கே இருக்குங்க, பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. ஸோ கரெக்டாக கூட்டுங்க, எல்லாமே க்ளோஸ்ட் ஆகுது. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி கூட்டுங்க, இந்த 19 கூட இந்த 1 கூட்டினா 20, இந்த 9 கூட இதை கூட்டிங்கன்னா 11 ஓகேவா, 20 11 31 19 50 ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு வந்து பி இஸ் த ரைட் ஆன்சர், புரியுதா, கரெக்டாக பண்ணிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டும் போது குறைந்தபட்சம் ஒரு பகா என்னும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வழக்கம் போல எழுதணும், நமக்கு அந்த நிகழ்தகவு நமக்கு வந்து மொத்தம் 36 வரும். எப்படி வரும்னா 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6 கமா போடணும் கமா போடல ஓகேவா, 2 2 2 3 2 3 3 4 2 5 2 6 3 1 3 2 3 3 4 3 5 3 6 4 1 4 2 4 3 4 5 6 5 1 5 2 5 3 5 4 5 5 6 6 1 6 2 6 3 6 4 5 5 6 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
ஒரு குறைந்தபட்சம் ஒரு பகா எண் இருக்கணும். அப்போ குறைந்தபட்சம் ஒரு பகா எண்ணா இந்த லைன் எல்லாமே வந்துருமா? இந்த லைன் எல்லாமே வந்துடும், கரெக்டா? அதே மாதிரி இது போக மீதி எதெல்லாம் வரும் நமக்கு? இப்போ நமக்கு குறைந்தபட்சம் ஒரு பகா எண் வந்துடணும், அப்படிதானே? இங்க வந்துருச்சு ஒரு பகா எண். ஆனா இரு எண்களின் எண்ணும் இரு எண்களின் கூடுதல் இரட்டை எண்ணாகவும் இருக்கணும். இந்த ரெண்டையும் கூட்டுனா, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து குறைந்தபட்சம் ஒரு பகா எண் இருக்கு, ஆனா கூடுதல் இரட்டை எண்ணா இல்ல. ஓகேவா? இது கிடையாது. இது குறைந்தபட்சம் ஒரு பகா எண் மூணு இருக்குது, கூடுதல் இரட்டை எண், கரெக்ட். இது குறைந்தபட்சம் பகா எண் இருக்குது, கூடுதல் இரட்டை எண், கரெக்ட். புரிஞ்சா? அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இங்க வந்துங்க குறைந்தபட்சம் ஒரு பகா எண் இருக்குது, ஆனா கூடுதல் வந்து இரட்டை எண் இல்ல. இங்க வந்து கூடுதல் வந்து இரட்டை எண் இருக்கு, கரெக்ட். இது கூடுதல் இரட்டை எண் இருக்குது, ஓகேவா? சோ அப்ப கூடுதல் இரட்டை எண்ணெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அது பகா எண்ணா இல்லையான்னு பார்ப்போம், ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இது வந்து பகா எண் ஆனா கூடுதல் வராது, இது வந்து குறைந்தபட்சம் இரட்டை எண் ஆனா கூடுதல் எட்டு, ஈவன் நம்பர், அப்படிதானே? இரட்டை எண் வருது, கரெக்டா? ஈவன் நம்பர் தான் கேக்குறாங்க. அடுத்து இந்த லைனுக்கு வாங்க, இங்க மூணு ஒன்னு நாலு இரட்டை எண் வருது, மூணு ரெண்டு அஞ்சு தான், மூணு ரெண்டு அஞ்சு வந்துருது இல்ல, மூணு மூணு ஆறு பகா எண் இருக்குது, கரெக்டு, மூணு அஞ்சும் எட்டு இரட்டை எண் இருக்குது, கரெக்டா? அடுத்த நாலாவதுல பாத்தீங்கன்னா இந்த ஒன்னு மட்டும் தான் வரணும் நினைக்கிறேன் இல்லையா, நாலும் ரெண்டும் இது மட்டும் தான் ரெட்டையன் வரும். இது வந்து பகாயன் இல்ல, இதுல பகாயன் இருந்தாலும் ஒன்பது வருது, ரெட்டையன் இல்ல, ஓகே. அடுத்த அஞ்சாவதுக்கு போங்க, அஞ்சு ஒன்னும் ஆறு, அஞ்சு வந்து பகாயன் இருக்குது, இது இல்ல, அஞ்சு மூணும் இருக்குது, அஞ்சும் அஞ்சும் இருக்குது, ஓகேவா? அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆறு ஒன்னும் ஏழு இல்ல, இது இது மட்டும் தான் இருக்குது, இது ஒன்பதாயிரது பத்தாயிரது இல்ல, அவ்வளவுதானே? சிக்ஸ் ஃபைவ் இருக்குது, பதினொன்று இல்லை, ஓகே. ஸோ அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை வருது? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின். ஸோ தேர்ட்டின் பை சிக்ஸ்டீன் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து முப்பத்தி ஆறு, அப்படி தானே? ஸோ முப்பத்தி ஆறு
ப்ராபபிலிட்டி அதில் 13 இது இருக்குது. ஓ கரெக்டா கால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13/36 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 men, 4 women, and 6 children working together can finish a piece of work in 7 days. If each woman work twice as much as man does and each child half as much as man does, how many women working together can finish the work in 7 days? ஓகேவா, 3 ஆண்கள், 4 பெண்கள், 6 குழந்தைகள் இருந்து ஒரு வேலையை 7 நாளில் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஓகேவா, இவங்க மூணு சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை 7 நாளில் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு பெண் வந்து ஆணை போல் 2 மடங்கு வேலையை செய்வாங்க, ஒரு குழந்தை வந்து ஆணை போல் பாதி வேலை செய்வாங்க அந்த திறன் பெற்றிருந்தா எத்தனை பெண்கள் சேர்ந்து 7 நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, 3, 4, 6 இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா 7 நாளில் ஒரு வேலையை வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. அதான் சொல்லிருக்காங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா. கரெக்டா, இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. இப்போ விமன் வந்து எழுதிக்கிறேன், விமன் மென் சைல்டு, விமன் வந்து 2 மடங்கு ஆணை போல 2 மடங்கு, குழந்தை வந்து ஆணை போல பாதி. அப்போ ஆண் வந்து 1னா குழந்தை வந்து 0.5, விமன் வந்து 2. கரெக்டா, இது வந்து என்னது, எஃபிஷியன்சி. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆணை போல. க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க, ஆணை பெண் வந்து ஆணை போல 2 மடங்கு, ஆண் வந்து குழந்தையை போல, சாரி, ஒரு குழந்தை வந்து ஆணை போல பாதி வேலை செய்யறாங்க. அப்போ நான் எழுதுனது கரெக்டா? ஸோ இந்த ரேஷியோல இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த ரேஷியோல வேலை செஞ்சாங்கன்னா இப்ப பாருங்க, 4:2 விமனுக்கு, ஓகே, 3:1 மென்னுக்கு, மொத்தம் நம்ம இப்ப என்ன டோட்டல் வேலை பண்ணி போறோம் அப்படிதானே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னது, 6:0.5 சைல்டுக்கு. ஓகேவா, அப்போ மொத்தமா இவங்க எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா மொத்த வேலை என்னமா இருக்கும், 8, 8 3, 11, 11 3, 14 ஒர்க்கு. இதான் வந்து டோட்டல் ஒர்க் பண்றாங்க. ஸோ விமனோட எஃபிஷியன்சி 2. ஓகேவா, விமனோட எஃபிஷியன்சி 2. இப்போ வந்து 7 நாள் வந்து வேலை செய்ய போறாங்க, செஞ்சாங்கன்னா மொத்தமா 14 ஒர்க் வந்து முடிச்சிருவாங்க. அப்போ 2 women, 2 பெண்கள் வந்து தேவை 7 நாட்களில் செய்யறதுக்கு. ஓகேவா, க்வெஸ்சன் வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களையும் செய்து முடிக்க முடியும், 2 பெண்கள் இணைந்து தான் வரும். ஓகேவா, ஆக்சுவலா அப்பனா என்ன வரும், கான் பி டிட்டர்மைன்ட் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகேவா, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா 2 பெண்கள் எது ஆன்சர் வந்தோம் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஓகே, ஒரு வேலையை ஏபி இணைந்து 9 நாட்களிலும், பிசி இணைந்து 12 நாட்களிலும், சிஏ இணைந்து 18 நாட்களிலும் முடிப்பர். முதல் நாள் ஏஎம் பிஎம் வேலை செய்யறாங்க, அடுத்த நாள் பி மற்றும் சி, 3வது நாள் ஏ மற்றும் சி வேலையை இவ்வாறே செய்து வந்தால் அந்த வேலை எத்தனை நாட்கள் முடிக்கப்படும்? வழக்கம் போல் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சு டோட்டல் ஒர்க் என்ன பார்ப்போம். ஓகேவா, ஏபி 9, பிசி 12, 18. ஸோ ஏயும் பியும் சேர்ந்தா 9 நாள், பியும் சியும் சேர்ந்தா 12 நாள், ஏயும் சியும் சேர்ந்தா 18 நாள். ஓகேவா, கரெக்டா, ஏயும் சியும் சேர்ந்தா 12, 18 நாள். ஓகேவா, இவன் 3 வரைக்கும் டோட்டல் ஒர்க் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா, அப்போ டோட்டல் ஒர்க் 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சிஎம் என்ன வரும், 36 வரும். எப்படின்னா அதே வழக்கம் போலதான். ஓகேவா, 36 தான் எல்லாத்தாலையும் டிவைட் ஆகும். ஓகேவா, அப்போ 36 அவன் என்ன சொன்னா, எல்சிஎம் ஆஃப் 9, 12, 18 போட்டிருக்கேன். இது வந்து அந்த 36 நத்திங் பட் ஒர்க், டோட்டல் ஒர்க். இப்போ நமக்கு தேவை எஃபிஷியன்சி, ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க, 9 நாள் வேலை செஞ்சாங்கன்னா 36 ஒர்க்கை வந்து 4 நாளில் முடிச்சிருவாங்க. கரெக்டா, அதாவது 36 டிவைடட் பை 9, 36 டிவைடட் பை 2, இவங்க வந்து அப்போ 3, இவங்க வந்து 2. அதாவது ஏயோட பியோடைய சேர்ந்து பண்ணும் எஃபிஷியன்சி 4, பிக்கும் சிக்கும் சேர்ந்து பண்ணும்போது எஃபிஷியன்சி 3, ஏக்கும் சிக்கும் சேர்ந்து பண்ணும்போது எஃபிஷியன்சி 2. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டேல யாரு பண்ணுவாங்க, ஏயும் பியும் பண்ணுவாங்களா, அதான் சொல்றாங்க. முதல் நாள் ஏயும் பியும், அடுத்த நாள் பியும் சியும், அடுத்தது ஏயும் சியும். அப்போ முதல் நாள் ஏயும் பியும், 2வது நாள் யாரு, பியும் சியும், 3வது நாள் யாரு, ஏயும் சியும், இப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நாள் 4 வேலை நடக்கும், 2வது நாள் 3 ஒர்க் நடக்கும், 3வது நாள் 2 ஒர்க் நடக்கும்.
ஓகேவா. மொத்தம் நமக்கு 36 ஒர்க். அப்போ ஃபர்ஸ்ட் 3 டேஸ்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி 7 9 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். நமக்கு மொத்தம் எத்தனை ஒர்க் வேணும்? 36 ஒர்க் வேணும், கரெக்டா? இதே தானே கண்டினியூ ஆக போகுது. அப்போ 3 டேஸ்ல 9 ஒர்க் கம்ப்ளீட் ஆகுதுன்னா எனக்கு 36 ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? இது இன்ச்சு 4ஆ? அப்போ இதுவும் இன்ச்சு 4. அப்போ 12 டேஸ் வந்து தேவைப்படும். ஸோ 12 டேஸ் இஸ் த ரைட் ஆன்சர், சி இஸ் த ரைட் ஆன்சர். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட்டி கூட்டி பாருங்க, அப்படியே அகைன் வந்து 4 வரும், அகைன் 3, அதுக்கு அகைன் 2, அகைன் 4 3 2 இப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு 4 டைம் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தையும் குட்டி பார்த்தீங்கன்னா 12 நாளில் இந்த ஒர்க் எல்லாத்தையும் கூட்டுங்க. 4 3 2 எல்லாத்தையும் கூட்டினா 36 வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாளில் 36 ஒர்க்கை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சா அந்த எல்சிஎம் எடுக்கிற இதை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஸோ பார்த்துடலாமா? இந்த கொஸ்டின் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். ஒரு நில அளவை புத்தகத்தின் அளவீடுகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நில அளவை புத்தகத்தின் அளவீடுகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது இதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபில் வந்து போடணும். ஓகேவா? நான் கிராஃபில் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறேன், உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு தெளிவாக அந்தளவுக்கு போகாமல் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இது வந்து ஏன்ற ஒரு பாயிண்ட், ஓகேவா? இது வந்து பின்ற ஒரு பாயிண்ட், சாய்ப்படுத்தலாம். இது வந்து ஏன்ற ஒரு பாயிண்ட், இது வந்து பின்ற ஒரு பாயிண்ட். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏ வந்து 0வா, இது வந்து 96. ஓகே, இப்போ இங்கே வந்து இதில் 48 24 12 இருக்குது. இந்த 24க்கு நேராக இங்கே ஒரு 12 இது தூரத்தில் என்ன இருக்குன்னா, இது எல்லாமே டிஸ்டன்ஸு. ஓகேவா? டி இருக்குது. இந்த 12லேருந்து ஒரு 6 தூரத்தில் என்னக்குன்னா சி இருக்குது. அப்போ இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆவாங்க இந்த இடம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 48லேருந்து ஒரு 24 மீட்டர் தூரத்தில் எல்லாமே மீட்டர் தான் நினைக்கிறேன். ஓகேவா? எல்லாமே மீட்டர்ஸ். ஓகே, இ இருக்குது. அப்போ இந்த இது எல்லாமே இந்த இடம் வந்து இப்படி இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு. புரியுதா? இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கு. இப்போ இதோட ஏரியா கேட்டிருக்காங்க, என்னங்க பண்ணலாம் இன்னைக்கு? எஸ், ரொம்ப சிம்பிள், நிறைய மெத்தட்ல பண்ணலாம். ஓகேவா? நீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஜாயின் அடிச்சீங்கன்னா, சரி கோடு ஸ்ட்ரைட்டா வரல, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இங்க ஒரு ஜாயிண்ட், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு ட்ரெபிஷாய்டு. ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டிடலாம். நான் என்ன சொல்றேன், இந்த 24 இருக்கு அப்படித்தானே? ஓகேவா? 24 இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கேன், ஏன்னா வந்து 48 கரெக்டாக பாதி, 0 96 பாதி எப்படி தானே? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், கரெக்டாக? இது வந்து அசமபக்க முக்கோணம், கரெக்டாக? அப்போ நமக்கு எப்படினாலும் ஏரியா, நான் வந்து இதை வந்து ட்ரையாங்கிள் 1 எடுத்துக்கிறேன், இதை வந்து மொத்தமாக ட்ரையாங்கிள் 2 எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்தாலும் நமக்கு வந்து ஏரியா வந்து எவ்வளவு? ஆஃப் பிஹெச் தான். இன்னொன்று ஆஃப் பிஹெச். ஓகேவா? இப்போ நான் சொல்றேன், இப்போ ஃபர்ஸ்டுக்குள்ள சொல்றேன் ஆஃப். ஓகே, பி என்னங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களே பி வந்து பேஸ், பேஸ் நமக்கு 96. வெரி குட். ஆஃப் இன்ட்டு பி 96. இந்த ஹச் என்னங்க? 24. ஓகேவா? 24 பிளஸ் இங்க ஆஃப் இன்ட்டு பி. ஓகே, பி என்ன? 96 இன்ட்டு 12. ஓகேவா? இப்போ இதை நீங்க வந்து எங்கெல்லாம் அடிக்கணுமோ அடிச்சு எடுத்து பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஸோ இவன் பாருங்க, இந்த 2வையும் எதையும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பெரிய வேல்யூ நம்ம வந்து மல்டிபிள் பண்ணோம்னா இது 12,000. இதையும் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா, இல்லை இதையும் கேன்சல் பண்ணிக்கோமா, 48,000 அப்படின்னா. 2வையும் இதையும் பண்ணிங்கன்னா, இல்லை இதையும் பண்ணிப்போம், சாரி 6 வந்துடும், கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 12 × 96 என்ன? 960 பிளஸ் ஒரு 96 என்ன எவ்வளோ வரும்? 192 அப்படி தானே? ப்ளஸ் இங்கே ஒரு 96 × 6. ஓகேவா? ஸோ 9 × 6 வந்து 90 × 6 54, 540 ப்ளஸ் 636. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, உங்களுக்கு என்ன வந்து ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1728 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேவா? ஸோ கூட்டி பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 602. ஓகேவா? 8 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 4 7 7 13 11 9
13, 9, 22 மீதி 2, 11, 12, 5, 17, 17 கரெக்டாக இருந்துச்சு. 17, 28 பி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஆக்சுவலாக இந்த படம் கரெக்டாக போடல. ஏன் கரெக்டாக போடலாம்? நான் வந்து நம்பர் ஆக்சுவலாக இது வந்து 48-96 அப்போ இன்னும் லெந்தாக போட்டுருணும் அப்படின்னு அப்படி போட்டால் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஸ்பியர் ஆஃப் டயாமீட்டர் 2.4 சென்டிமீட்டர் இஸ் மெல்டட் அண்ட் மோல்டட் இன்டோ எ வயர் ஆஃப் லென்த் 57.6 சென்டிமீட்டர். வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த ஒயர்? ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு 22.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோளமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுது. கம்பியின் நீளம் வந்து 57.6 சென்டிமீட்டர் என்றால் கம்பியின் விட்டத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோளம் ரெண்டுமே இதை உருக்கி இதை மாத்துறாங்க அப்படிதானே, அப்போ ரெண்டுமே வந்து சேம் தான். அப்போ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? 4/3/r³ இஸ் ஈக்குவல் டு இதை தான் என்ன மாத்துறாங்க? π r²h மாத்துறாங்க. என்ன π r²h? ஒரு உருளையினுடைய கன அளவு. ஓகேவா? ஒரு உருளையினுடைய கன அளவு அப்படிதானே. இவன் பையன் கேன்சல் ஆயிருமா, மீதி என்ன இருக்கும்? 4/3 பை ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்க என்ன வரும்? 1.2 × 1.2 × 1.2 கரெக்டா? இங்க என்ன வரும்? r²? இங்க வந்து கம்பியின் விட்டு தான் கேட்டிருக்காங்க, r² நமக்கு தெரியாது. அப்போ இன்று h நமக்கு தெரியும், 57.6 நமக்கு தெரியும் கரெக்டா? இப்போ நமக்கு இதுல எதெல்லாம் நம்ம வந்து ஈஸியா கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இப்போ வந்து r² இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, இது கீழே வந்துருமா? அப்போ 4 × 1.2 × 1.2 × 1.2 / 3 × 57.6 இப்படி வரும் அப்படிதானே. ஸோ அப்போ எல்லாத்தையும் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஹோல் வேல்யூவை மாற்றுறேன். ஹோல் வேல்யூவை மாற்றும் போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் மேலே வந்து இன்று மேலே வந்து 3 பாயிண்ட் இருக்குது. அப்போ மேலே 1000, கீழே 1000 போடும்போது எனக்கு வந்து எப்படி வரும் இங்கே எழுதிக்கிறேன். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, r² இஸ் ஈக்குவல் டு 4 × 12 × 12 / 3 × 576. ஒரு ஜீரோ முடிஞ்சு இன்னும் 2 ஜீரோ போடணும் கரெக்டா? தசை புரிஞ்சா உங்களுக்கு? என்ன பண்ணிருக்கேன், மேலேயும் 1000, கீழே 1000. மேலே 1000 போடும்போது 3 பாயிண்ட் போயிடுச்சு. 1.2, 1.2, 1.2 எல்லாமே 12 மாறிச்சு. கீழே வந்து 1000 மல்டிபை பண்ணும்போது 1 பாயிண்ட் போயிடுச்சு, மீது 2 பாயிண்ட் வந்து ஜீரோவா போட்டுக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு இப்போ எதெல்லாம் நீங்க வந்து காலி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க, காலி பண்ணிருங்க. ஓகே, ஸோ இந்த 12 இதையும் விட்டுடலாமா? 4000. அப்புறம் வேற என்ன, இந்த 12 இந்த 12 577 விட்டுனா 48 வரும். ஓகேவா? இந்த 48 இதை விட்டுனா 4 வரும், 4 கேன்சல் ஆயிரும். மீதி எல்லாம் மீதி என்ன உங்களுக்கு மீதி எஞ்சி இருக்கும்னா, இங்க இருந்து r² ஈக்குவல் டு 4/100 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து r ஈக்குவல் டு 2/10 இருக்கும். r ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும், இங்க இருந்து 2/10 இருக்கும், அதாவது 1/5 இருக்கும். ஈக்குவல் டு 1/5 நமக்கு என்ன வரும், 0.2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 சென்டிமீட்டர் இருக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா r = 0.2 சென்டிமீட்டர், அதாவது நமக்கு வந்து 2 mm. நமக்கு ஆக்சுவலாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, d = கேட்டிருக்காங்க. d = 2 × 2 mm இஸ் ஈக்குவல் டு, அதாவது 2 r தானே, r = 2 r அதானே. அப்போ வந்து நமக்கு 4 mm இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ c இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது அது 50 சென்டிமீட்டர் பக்கமாக உடைய சதுரமாக மாறுகிறது, எனில் அதை போன்ற 9 செவ்வகங்கள் மற்றும் அதை போன்ற 4 சதுரங்களின் மொத்த பரப்பு காணும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ க்வெஸ்சனை பார்த்துக்கோங்க, நான் அடுத்த பக்கம் எழுதுகிறேன். 4 செவ்வகங்கள், 9 சதுரங்கள் அப்படிதானே? இங்க ரெண்டா பிரிச்சுப்போம். 4 செவ்வகங்கள் பிளஸ் 9 சதுரங்களுடைய என்ன கேட்டிருக்காங்க, பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகே, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னால இங்க பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் 10% குறையும் போது 50 சென்டிமீட்டர் உடைய சதுரமா மாறுது. அப்போ ஒரு செவ்வகத்துடைய நீளம் வந்து இப்ப இருக்கு வச்சுக்கீங்களேன், ஆக்சுவலா நீளம் வந்து 10% குறையுது, 50% சதுரமா மாறுது. அப்ப இது ஆல்ரெடி 50, இது 10% வந்து கம்மியாகும் போது 50 மாறுது. அப்ப இங்க ஏதோ ஒரு அளவு இருக்குது அப்படிதானே? அப்ப நான் என்ன சொல்றேன், எனக்கு இதுல கொடுத்துருக்கிறபடி பாத்தீங்கன்னா, இந்த மொத்தமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 50 இருக்குது, இங்க ஏதோ ஒரு அளவு இருக்குது கரெக்டா? இங்கேயும் நமக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அளவு இருக்குது.
அந்த அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90L எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 50, கரெக்டா? அப்போ எனக்கு 100L என்னன்னு தேவை, அப்படிதானே? 100, இந்த 90% எனக்கு வந்து 50 கிடச்சிச்சு, 100% எனக்கு தெரியாது, ஏன்னா 10% குறையும் போது 50 மாறுது, கரெக்டா? அப்போ 90% தான் எனக்கு 50, 10% குறையும் போது 90% இருக்கும், அந்த 90% தான் எனக்கு வந்து 50. அப்போ அந்த 100% நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு இப்போ எல், அப்படிதானே? அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு நமக்கு வந்து நத்திங் பட் இதான் வந்து எல், அதாவது செவ்வகத்துடைய எல். அப்போ எல் சீக்வல் டு நமக்கு வந்து 50 × 100/90 சீக்வல் டு 500/9. இது பார்த்தா 55.55 வரும், நீங்க இப்படியே வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ மீதி எல்லாம் கிடைச்சிச்சு. அப்ப நமக்கு இப்போ என்னெல்லாம் கிடைச்சிச்சு, நமக்கு எல் கிடைச்சிருச்சு, நமக்கு ஆல்ரெடி நமக்கு வந்து பி தெரியும், என்னது 50 தான். இப்போ சதுரமா மாறும் போதும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், சதுரமா மாறும் போது நமக்கு வந்து சதுரத்தோடைய ஏ சீக்வல் டு 50 தான். இப்போ நமக்கு சொல்லலாமா, 4 செவ்வகம் 4 செவ்வகத்துக்கு, ஓகே 1 செகண்ட், 4 செவ்வகமா சதுரமா? ஓகேங்க, வெரி சாரி, இங்க பாருங்க, 9 செவ்வகம் 4 சதுரம், 9 செவ்வகம் 9 செவ்வகம் 4 சதுரம். அப்ப சதுரம் ஈஸி, சதுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுரத்துடைய பரப்பு என்ன, 4 × a² அப்படிதானே? அப்ப 4 × 50² அப்ப நமக்கு என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 4 × 50² 4 × 5 = 25 ஓகேவா? அப்போ 10,000 வரும், அப்படிதானே? 10,000 + போட்டுப்போம். இங்க 9 × செவ்வகம், செவ்வகத்துக்கு என்ன வரும், L × B, அப்படிதானே? L × B. அப்போ 9 × L என்ன, 500/9 × 50 B, கரெக்டா? அப்போ இந்த 99 கேன்சல் ஆயிரும், மீது நமக்கு வந்து 500 × 50, 5 × 25 = 0, 3 0 வருது, எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண வரும், 35 × 1 2 3 3 0 வருது, ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு டோட்டல் ஏரியா, அவங்க கேட்ட ஏரியா எங்க இருக்குங்க, 35,000 தகுது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர், ஓகேவா? சி இஸ் த ரைட் ஆன்சர், புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அவ்வளோதான். ஸோ 1 செகண்ட் கூட நீங்க இதை பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஓகே, ஒரு பையன் 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் நோட்டுகளை 2:3:4 என்ற வீதத்தில் வைத்திருக்கிறான். அவனிடம் மொத்தமாக 8,000 ரூபாய் இருந்தால் எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் இருக்கும் அப்படின்றது, ஓகேவா? ஸோ எல்லாம் ரேஷியோல இருக்கு, அப்படிதானே? அப்போ வந்து 2x, அப்போ வந்து 50 × 2x, ஓகே, அடுத்தது 30 × 3x, அடுத்தது 20 × 3x, அப்புறம் பிளஸ் 10 × 4x, எல்லாம் ரேஷியோ, அதனால எக்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதெல்லாம் கூட்டு நான் வந்து 8,000 ரூபாய் வருதாமா. அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, ஒரு 100x + 60x + 40x = 8,000. அப்போ 200x = 8,000, x = என்ன வரும், நமக்கு வந்து 2 0 2 0 கேன்சல் ஆயிருமா, மீதி நமக்கு வந்து 40 வரும். இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் கிடைச்சி, இப்போ நமக்கு வந்து என்ன 10 ரூபாய் நோட்டு தேவை, 10 ரூபாய் நோட்டுனா என்ன, 4x. அப்போ 4x = 4, நமக்கு தேவை 10 ரூபாய் தான் நமக்கு தேவை, அப்படிதானே? 10 ரூபாய் தேவைப்படும், 4x × 4 நமக்கு என்ன வரும், எக்ஸ் 40 = 160. அப்போ அவனுக்கு எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் இருந்திருக்கும், 160 10 ரூபாய் நோட்டுகள் இருந்திருக்கும். அப்போ அதில் மட்டுமே 1,200 ரூபாய் பணம் இருந்திருக்கும், ஓகேவா? 160, D is the right answer. புரிஞ்சா? Okay. Next question. A machine costing 1 lakh depreciate in value and become 72,900 after 3 years. Find the rate of depreciation. Okay. 1 லட்சம் மதிப்புல ஒரு இயந்திரமானது தன் மதிப்பில் இருந்து குறைந்து 3 ஆண்டுகளில் 72,900 ஆகிறது எனில் கழிவு சேதம் என்ன? இது நிறைய மெத்தட்ல போகலாம், நான் ஆப்ஷன்ல இருந்து போறேன், ஓகேவா? ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இந்த காமன் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்ல பண்ணணும், நான் வந்து ஆப்ஷன்ல இருந்து போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன், ஓகேவா? எதுனா எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு க்ளோஸா வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஏ ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், 10% எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 lakh இருக்குது, எல்லாமே கழிவு குறைஞ்சிட்டே போகிறது, நான் குறைந்து போகுது. அப்போ 10% ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட், கரெக்டானு பாக்குறேன், அதுல இருந்து நான் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்து அடுத்த நான் வந்து கால்குலேட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ இதுல 10% நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10%னா 10,000. அப்போ -10,000, இதுல 10 இருந்து 10,000 போச்சுன்னா 1,10,000 போச்சுன்னா 90,000. அகைன் இது ஃபர்ஸ்ட் இயர்ல, செகண்ட் இயர்ல அகைன் 10% போடுறேன்,
பத்து பிரச்சனை போடும்போது 90ல இருந்து 10 பிரச்சனை போச்சுன்னா எனக்கு என்ன வரும், 90ல இருந்து 10 பிரச்சனை போச்சுன்னா மைனஸ், ஏன்னா கழிவு தானே குறையதான்னு சொல்லுது, 900 கம்மியாகுது, அப்போ 81,000 கரெக்டா. அகைன் எனக்கு ஒரு 10 பிரச்சனை கம்மியாகுது, இதுல 10 பிரச்சனை என்னது 81,000 சாரி 81,000. ஸோ இதுல இருந்து 81,000 இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க போட்டு ஈஸியா மைனஸ் பண்ணிடுவோமா, ஸோ 009 இங்க 1 போயிட்டு 80 72 ஓகேவா, அப்போ 72,900 எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே கரெக்டா வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு 10% தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா வந்துருச்சா. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரலன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வச்சு நீங்க கம்பேர் பண்ணிடலாம், ஓகே கொஞ்சம் க்ளோஸா வந்து 9 தான் இருக்கும் செக் பண்ணி பாத்துருவோம், இல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட் வருது 7 இருக்கும் செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் வந்து போயிடணும் ஓகேவா. ஸோ அப்படிதான் பண்ணணும், இல்லைன்னா காமன் இன்ட்ரெஸ்ட்ல பிளஸ்க்கு பதிலாக மைனஸ் போட்டு பண்ணலாம், அப்படியே நீங்க பண்ணலாம் எதுனாலும் ஓகே. ஸோ அதுவும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து வந்தா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாமா. ஒரு வங்கியின் வட்டி வீதம் 5%லிருந்து 4% குறையும் போது ஒருவர் 2,000 அதிகமாக முதலீடு செய்வதன் மூலமாக அவரின் ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது, ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது எனில் அவரின் உண்மையான முதலீடு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. பாருங்க ரெண்டு கண்டிஷன் ஓகேவா, அடுத்த பக்கம் எழுதிக்கலாமா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பி வந்து பி தான், ஆனா இங்க வந்து பாருங்க பி பிளஸ் 2,000 எப்போ பி வந்து பியா இருக்குது, இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4% குறையும் போது ஓகேவா, இங்க ஆர் சீக்வல் டு 4% இருக்கும் போது, ஆனா இங்க பி எப்போ ஆர் சீக்வல் டு 5% இருக்கும் போது தான் இந்த கண்டிஷன் ஓகேவா, ஆர் சீக்வல் டு 5% இருக்கும் போது தான் இந்த கண்டிஷன் இருக்குது. என் என்ன நமக்கு ஆண்டு வருமானம் 1 வருஷம் தான் சொல்றாங்க ஓகேவா, என் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 தான், இங்கேயும் என் வந்து 1 தான் ஓகேவா. இப்ப பாருங்க ஆண்டு வருமானம் சேமா இருக்கு, அப்ப இந்த ரெண்டுமே சேம் தானே, ஆண்டு வருமானம் குறையாமல் உள்ளது அப்படின்னா இதுல கிடைக்கிறதும் இதுல கிடைக்கிறதும் சேம் தானே, அதாவது இங்க 5%னா பி 4%னா கூட ஒரு 2,000 ரூபாய், ஆனா அந்த இவருக்கு வந்து அந்த 2,000 ரூபாய் கிடைச்சிருது அப்படிதானே, அப்போ அதாவது 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றாரு, ஏன்னா அவருக்கு வட்டி வந்து மூலமா கிடைச்சிரும் கரெக்டா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்ப நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன வரும், பி இன்ஜு N R into 1/100 வரும் அப்படிதானே, அப்போ பி அஞ்சு ஈக்குவல் டு 5P/100 வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. இங்க என்ன வரும் அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி பிளஸ் 2,000 இன்ச்சு 4×1/100 வரும் அப்படிதானே. ஸோ அப்போ இங்க என்ன வரும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4P+8,000/100 ஓகேவா, இப்படி வரும் ஓகேவா. இப்போ பாருங்க இந்த ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல் அப்படிதானே, ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவல், ஏன் ஈக்குவல், வருமானம் வந்து சேமா தான் வருது, அப்போ இஸ் ஈக்குவல் டு 4P+8,000/100 அப்போ 200 கேன்சல் ஆயிருமா. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட முடிஞ்சு அடுத்த ஸ்டெப்புங்க எழுதிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து 5P-4P=8,000 அப்படின்னு வரும். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு நமக்கு வந்து 8,000 அப்படி வரும். ஸோ க்வெஸ்சன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதான் கேட்டிருக்காங்க அவருடைய உண்மையான முதலீடு என்ன, அவருடைய உண்மையான முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் 8,000. ஸோ அவருடைய உண்மையான முதலீடு வந்து என்னவாக இருக்கும், 8,000 இருந்திருக்கும். ஸோ ஓகே அடுத்த க்வெஸ்சன் பெறலாமா. தனி வெட்டி வீதத்தில் ஒரு அசலானது 15 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும் எனில் எத்தனை ஆண்டுகளில் 5 மடங்காக கிடைக்கும் ஓகேவா. ரொம்ப ஈஸியானது, ஏன் ஈஸியானு சொல்றேன்னா இந்த மாதிரி இந்த மடங்குகள் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க தனி வட்டினா ஏபிசிடிஎஸ் ஃபாலோ பண்ணிடுங்க, கூட்டு வட்டினா காமன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பண்ணுங்கன்னா ஜிபிசிடிஎஸ் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க ஓகேவா. இப்ப நமக்கு என்ன தனி வட்டி, ஒரு அசல், அந்த அசல் என்னன்னு தெரியாது, 100 வச்சுக்கிறேன், 15 ஆண்டுகளில் 15 இயர்ஸ்ல 3 மடங்காகும் 300 மாறிடுச்சு. நீங்க எக்ஸ் எடுத்து 3x போட்டுக்கலாம், 1 எடுத்து 3 போட்டுக்கலாம், எனிதிங் ஓகேவா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 எடுத்து 300 போட்டுக்கிறேன் ஓகேவா. ஸோ 100 வந்து 300 மாறிடுச்சு எனில் எத்தனை ஆண்டுகளில் அது வந்து 5 மடங்காகும். இப்ப இது வந்து 3 மடங்கு, அப்போ அடுத்து என்னவா மாறும், நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, இது வந்து ஃபர்ஸ்ட் 1 வந்து 3 ஆயிட்டு, 3 வந்து அடுத்த என்ன 5 ஆகும், ஏன்னா கூட்டு வட்டி, இந்த ரெண்டு கூட டிஃபரன்ஸ் வந்து கூட்டே போகும், அடுத்த வந்து 7 ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 வருஷத்துல 3 ஆச்சுன்னா அடுத்த 15 வருஷத்துல 500,000, அதாவது 5 மடங்காக மாறிவிடும். அப்ப மொத்தமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை வருஷத்துல மாறும், 30 வருஷத்துல மாறிடும்.
30% தான் ஆன்சர், பி இஸ் ரைட் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலா இந்த இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இந்த 100 வந்து பாத்தீங்கன்னா 100, இது வந்து பி, இது என்னது நமக்கு வந்து அமௌண்ட், அதானே அமௌண்ட்ல 3 மடங்கா மாறிடுச்சு. அப்ப நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஏ மைனஸ் பி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 200, கரெக்டா. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட்டிட்டே போயிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் இதே நம்ம வரும். ஏன்னா தனி வெட்டி தானே, தனி வெட்டில அதே 200 தான் கூட்டிகிட்டே இருக்கும், புரியுதா? அப்போ அடுத்த 200 கூடும்போது 500 மாறுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 200 கூடுறதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 15 வருஷம்னா அடுத்த 200 கூடுறதுக்கு அடுத்த 15 வருஷம், அப்போ 5 மடங்கா மாறிடுச்சு, மொத்தம் 30 வருஷம் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிள், தட்ஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் குவஸ்டின், 3x² + 2x - 2y. ஓகேவா? 3x² + 2x - 8y² = 0. தென் ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் x + 2y and 3x + y அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுவும் நமக்கு அகைன் இதுல இருந்து ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? என்ன என்ன ஆகும்? எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இந்த 3x² + ஸோ எக்ஸ் ஒய் இருக்கு அப்படி தானே, 3x + 2xy - 8y² = 0. அதாவது என்ன பண்ணோம்னா, பெருக்குனா 24, பெருக்குனா வந்து 24, கூட்டுனா வந்து 2 வரணும். அப்படி வருமாங்க? வரும். ஓகேவா? பெருக்குனா 24, எங்க 3 × 8, கூட்டுனா வந்து என்ன வரணும்? 2 வரணும். அப்போ வந்து பெருக்குனா -24, பிரச்சனை இல்லை, -24. அப்போ 6 - 4, கரெக்டா? 6 - 4, 6 × 24 கூட்டி பாருங்க, 6 - 4 = 2, கரெக்டா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ +6 - 24, அப்போ அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப என்னெல்லாம் வரும், 6 - 4 / இங்க 3 இருக்குது, அதை விட்டுறக்கூடாது, 3 / 3, ஏன்னா வெறுமனே எக்ஸ் தான் அந்த இது. அப்போ 2, அதாவது -2, 4/3, -2, 4/3. அப்ப அந்த மைனஸ்ல இருக்கிறத விட்டுடலாம், 4/3 எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த 4/3 = x/y. ஓகேவா? அப்ப x = 4, y = 3, இப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ இதை இப்போ நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல x + 2y = விகிதம் கேட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் 3x + y கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன நமக்கு? 4. 4 + 2 × 3 வந்து என்ன? 2 × 3 என்ன நமக்கு வந்து? 6 ஈஸ்ட். இங்க என்ன 3x? 3 × 12, கரெக்டா? ஸோ நான் சேர்த்து எழுதுறேங்க, அடுத்த ஸ்டெப்ல இல்லை சிம்பிளா எழுதவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 + 2 × 3, அப்புறம் ஈஸ்ட், அப்புறம் 3 × 4 + y 3. ஓகேவா? அப்போ 4 + 10 = 10 ஈஸ்ட், முன்னால் 12 = 15. ஸோ 10 ஈஸ்ட் நமக்கு வந்து என்ன வருது? 15 வருது. இது 5 டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, 5 / 5 போட்டிங்கன்னா 2 ஈஸ்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? 5 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 ஈஸ்ட் 3 அப்படின்னு சொல்லுவோம். 2 ஈஸ்ட் 3 ஆன்சர் எங்கிறது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் a = b = c = d = e = f = 1:2. அப்போ வந்து a1 c1 e1 b வந்து 2 d 2 f 2, கரெக்ட் தானே? a → b, ஏயும் 1, a → b னா 2, c → d னாலும் 1:2, e → f னாலும் எல்லாமே 1. அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோமா, 3a + 5c + 7e = 3b + 5d + 7f கேட்டிருக்காங்க, அப்ளை பண்ணிடுவோம். 3a, ஏ என்ன? ஏ எல்லாமே 1, ஏ சிஇ எல்லாமே 1, கரெக்டா? அப்போ இது அப்படியே எழுதிடலாம், 1 நம்ம போடலாம்ல, 7. இங்கே வந்து b எல்லாமே 2, அப்போ 3 × 2, d 2, 5 × 2 + 7 × 2, 7 × 2. ஓகேவா? 3 × 8 = 15, 15 ஈஸ்ட் 6 + 10 + 14, அப்போ 15 ஈஸ்ட் என்னங்க வருது? 20 = 30 வருது. ஓகேவா? அப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 15 டிவைட் பண்ணலாம், 1:2 வருது. ஓகேவா? அகைன் அதே தான் வருது. ஓகேவா? ஆமாம், அப்படிதானே வரும். ஆமாம்ல, சரி இதை கூட யோசிக்க மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே யோசிச்சிருக்கலாம். என்னென்ன சொல்ல முடியுதா ஏன் இந்த மாதிரி பண்ணேன்னு? இங்கே பாருங்க, இங்கே 3, 5, 7 இருக்கு, இங்கேயும் 3, 5, 7 இருக்கு, எல்லாத்தையும் நீங்கள் வந்து மொத்தமாக தூக்கி விட்டுடலாம். அப்போ இது எல்லாமே 1, 1, 1, இது 2, 2, 2, அப்போ 1:2 தான் வரும், இல்லையா?
ஸோ ஃபஸ்ட்டே பார்த்துருக்கலாம், கவனிக்கலை. சரி பரவாயில்ல, இதே நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 1:2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு P மற்றும் Q இவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி X ஆகும். மேலும் P is to Q 1:X எனில் P மற்றும் Q இன் மீப்பெரு பொது மடங்கு என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா, அதாவது நம்ம ஆல்ரெடி தெரியும் நமக்கு இந்த HF LCM ல ஒரு ரெண்டு ரேஷியோ P is to Q is equal to நமக்கு வந்து 4:5 கொடுத்துருந்தாங்கன்னா, கொடுத்துருக்க HF ஆல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணிப்போம். அதே தான் கேம் பண்ண போறோம். இப்போ என்ன சொல்ல போறாங்கன்னா, நமக்கு P is to Q கொடுத்துருக்காங்க 1:X-ன்னு. ஓகேவா, ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நமக்கு வந்து பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோட வேல்யூ வந்து 1:HCF. ஓகேவா, அதாவது 1:X=X. கியூவோட வேல்யூ என்ன, ஸோ ஸ்மால் கியூ. ஓகேவா, கியூவோட வேல்யூ என்ன, X=HCF. HCF என்ன நமக்கு, மீப்பெரு பொது வகுத்தி. அவருடைய HCF என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படித்தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர், X:X, அதாவது X:X2. அப்போ நமக்கு பி கியூ தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், N1:N2=  LCM:HCF. அதாவது இரு எண்களின், கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் மீச்சிமா மட்டும் மீப்புவாக்கு சமம் அப்படின்னு தெரியும் நமக்கு. ஓகேவா, அப்போ N1:N2 அப்படின்ற நமக்கு வந்து X:X2=  LCM தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. HCF நமக்கு தெரியும் ஆல்ரெடி எக்ஸ். ஸோ அப்போ எல்சிஎம் சீக்வல் டு எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ எல்சிஎம் சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, டி இஸ் த ரைட் ஆன்சர். 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் எண்களின் மீப்போமா 300 எனில் அவங்க எண்கள் காணுங்க. ஓகேவா, அங்கே வந்து ரேஷியோவில் கொடுத்துட்டு எண்கள் ரேஷியோவில் கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு நமக்கு வந்து எண்கள் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் கொடுத்துட்டு இதை கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், அந்த எண்கள் ஓகேவா, ஒரு எண் என்னன்னா 300/3 ஒரு எண், இன்னொரு எண் 300/5 ஒரு எண், 300/100 இது வந்து 60. ஓகேவா, 60,100 எங்க இருக்குது, சி இஸ் ரைட் ஆன்சர். அவ்வளவுதான், புரிஞ்சா. ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்துட்டு அந்த நம்பர் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணணும், ரேஷியோ கொடுத்துட்டு HCF கொடுத்துட்டு அந்த எண் கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். A:B:C=2:3:5. HCF A:B=X. Find HCF of 2B-3A+4C and 5A-2C+B னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஏ பி சி மூணு கொடுத்தாங்க. அப்போ ஏ வந்து 2, பி வந்து 3, சி வந்து 5. ஓகேவா, இப்போ வந்து இங்கே அப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். HCF ஆஃப் இந்த ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2B-4C. ஸோ 2B-னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2×3 3×3-3×2 3×2+4×C 4×5. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன வரும் பார்த்துங்க, 6-6+20. ஓகேவா, இது 1. அடுத்து அப்போ சீக்வல் டு நமக்கு என்ன வரும்னா 20 வரும். ஓகேவா, இது ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷனுக்கானது இங்கே எழுதியாச்சு. அடுத்த கண்டிஷனை வேற கலர்ல எழுதிக்கிறேன், இந்த கண்டிஷனுக்காக தான் நான் வந்து இங்க எழுதுறேன். ஓகேவா, சோ 5A-2C+5B. ஓகேவா, சோ 5A என்னது, 5×2-2×3+5×5. ஓகேவா, சோ அப்போ 10-6 +25 29 வருது. ஓகேவா, 2Cங்க, C வந்து நமக்கு என்ன, 5. ஓகேவா, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 10-10+5×  இது பி 5B, கவனமாக எழுதணும், ஒரு சின்னது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 3, அப்போ 15. ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டிக்கணும், அப்போ =15. அப்போ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா, HCF ஆஃப் என்னது, 15 இல்லை 20 15. என்ன வரும், HCF ஆஃப் 20 15. HCF 20-15 இந்த 15 இந்த 20 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன டிவைட் பண்ணலாம், 5 போடலாம். ஸோ 4,3 அவ்வளோதான் வரும். HCF வந்து நமக்கு 5 வரும். ஓகேவா, HCF சீக்வல் டு நமக்கு 5. இது எந்த கண்டிஷன் வருது பாருங்க, HCF வந்து 5 எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஏ வந்து எத்தனை நமக்கு 2, அப்போ இது இல்லை. ஏ பிளஸ் பி பாருங்க, ஏ பிளஸ் பினா 2+3=5, அப்போ இதுதான் வருது. ஓகேவா, பி பிளஸ் சினா நமக்கு வந்து 8 வந்துருது, சி பிளஸ் ஏனா நமக்கு வந்து 7 வந்துருது. அப்போ எதுவுமே இல்லை, சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சி இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ இந்த 5 வந்து நமக்கு எங்கே வருதோ அதான், அதாவது A,B இதுக்கு வந்து நமக்கு வந்து என்ன வரணும், 5 வருது. அப்போ A,B நான் A+B நமக்கு வந்து 5 இஸ் த ரைட் ஆன்சர்.
ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஒரு பால் காலர் முறையே 57 லிட்டர்கள், 129 லிட்டர்கள், 177 லிட்டர்கள் தூய்மையான பால் கொண்ட 3 குடுவைகளை வைத்துள்ளார். அவற்றிலிருந்து ஒரு அளவை கிண்ணத்தின் மூலமாக சரியாக பாலை அளந்து வெவ்வேறு பாத்திரங்கள் கிண்ணத்தின் மூலமாட்டு வெவ்வேறு எண்ணிக்கையில் வெளியேற்றிய பிறகு அக்குடுவையில் ஒரே அளவிலான பால் மீதம் உள்ளது எனில் அத்தகைய அளவை கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதிகமா அதுல வந்து என்ன குவான்டிட்டி இருந்திருக்கும், ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து மைனஸ் மட்டும் பண்ணிட்டா போதும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, 57 இருக்கு கரெக்டா. இந்த 57 நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், ஏ என்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 57 12 டிவைட் பண்ணுறேன், என்ன வரும், 4 12 48, மீதி 9 வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது பாருங்க, 129, 129 12 டிவைட் பண்ணுறேன், ஏன்னா மீதி எனக்கு சேமா இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேவா? அது 12 எல்லாத்தையும் 12 டிவைட் பண்ணிட்டு செக் பண்ணுறேன், ஈஸியாக முடிச்சிடறேன். ஓகே. இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவ்வளவு மீதி வரும்ன்ற கண்டுபிடிக்கணும், அது கொஞ்சம் திக்காக போகும், நம்ம இப்படியே பண்ணிடலாம், இது ஈஸி தான். 12 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 × 12 120, மீதி 9 வரும் அப்படி தானே. அடுத்தது 177, அதையும் 12 போடுறேன். ஸோ என்ன வரும், 12 120 ஒரு 12 57 4 அப்படி தானே, 4 48 அகை இங்கே ஒரு 9, எல்லாத்துலேயும் மீதி 9 வருது. அப்போ பாருங்க, எனக்கு 12 தான், அப்போ 12 அளவு உள்ள கிண்ணத்தை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க, அந்த கிண்ணத்தின் மிக அதிக கொள்ளளவு யாது? இப்போ நீங்கள் 24 எடுத்தால் என்ன வரும், இதே தானே வரும். 24 எடுத்தாலும் நமக்கு வந்து இதே தான் வரும். ஓகேவா? அப்போ 12 மல்டிபிள் தானே இந்த இது 24, அதே இது 16 எடுத்தாலும் கிட்டத்தட்ட எல்லாம் சேமாக தான் வரும் நினைக்கிறேன். ஓகேவா? ஆனால் ஸ்கொயர் 12 எடுத்தால் 24 கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஏன்னா 12 அடுத்த மல்டிபிள் தான் இது. அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் வேணால் 24 செக் பண்ணி பாருங்க. நான் வழக்கம் போல் நான் சொல்லுவேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பண்ணி பார்ப்போம், அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 24 லிட்டரில் அளந்தாருனா மீது எல்லாத்துலேயுமே வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்க, 24 எடுத்தாருன்னா 24 48 அளக்க முடியும், மீது 9 இருக்கும். இங்கே 24 அதே மாதிரி தான், 5 வாட்டி அளந்தாருனா 120 வந்துடும், மீது சேமாக இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான், 5 வாட்டி அளந்தாருன்னா அவருக்கு வந்து என்ன என்னவா இருக்கும், 168 வந்துடும், மீதி சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே தான் 168 இருக்கும். ஸோ அப்போ 24 லிட்டர் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும், 3க்கும் நீங்கள் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 3லையும் ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹச்சிஎஃப் ஆஃப் 3240 3600 அண்ட் தேர்ட் நம்பர் இஸ் 636, 3240 3600 மற்றும் ஒரு மூன்றாம் எண்ணின் மீப்போவா 36. ஓகேவா? ஹச்சிஎஃப் தான் கொடுத்துருக்காங்க, ஹச்சிஎஃப் வந்து 36 அவற்றின் மீப்போமா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா மூன்றாம் எண் யாருன்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஈஸியான ஒரு ட்ரிக்கில் பண்ணிடலாம் அந்த கொஸ்டினை. ஸோ எப்போவுமே நம்ம அந்த ஸ்கொயர் அந்த பவர்ல இருக்கும் என்ன பண்ணுவோம், பெரிய பவரை வந்து எல்சிஎம் எழுதுவோம், சின்ன பவரை வந்து எங்க எழுதுவோம், ஹச்சிஎஃப் எழுதுவோம். கரெக்டா? பெரிய பவரை இதுக்கு எழுதுவோம். அப்போ இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க ஹச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க 36, ஹச்சிசிஎஃப், அப்புறம் இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, மூணு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, இது வந்து எல்சிஎம் கொடுத்துருக்காங்க அப்படி தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மூணாம் நம்பர் எனக்கு வேணும் அப்படி தானே. இப்போ இந்த 3 2 4 0 நம்ம எப்படி இருக்கிறோன்னா 2 3 3 4 கரெக்டா? அடுத்தது 36 00 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதையும் போட்டுருவோமா, 36 00 இதை வந்து எப்படி எழுதலாம், 60 × 16 எழுதலாம். கரெக்டா? 60 எப்படி எழுதலாம், 60 வந்து 2 × 3 × 5 2 × கரெக்டா? இது இதுவே அதே மாதிரி தான், 2 × 2 × 3 × 5 எழுதலாம். கரெக்டா? அப்போ இது என்ன வரும் நமக்கு வந்து 2 power 4 3 power 2 5 power 2 வரும். கரெக்டா? இப்போ இதை வந்து எழுதலாம், 2 power 4 3 power 2 5 power 2 எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இப்போ 36 ஹச்சிஎஃப் இருக்குது, ஹச்சிஎஃப் வந்து நமக்கு வந்து 36 = எல்லாமே ப்ரைம் நம்பர்லாம் எழுதுறோம், அதான் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? 6 × 6 எழுதலாமா, அதை வந்து எப்படி எழுதலாம்னா 36 2 × 2 × 3 × 3 ஓகேவா? 4 12 36 அதாவது 2² × 3² எழுதலாம். கரெக்டா? இப்போ ஹச்சிஎஃப்னா என்ன கொடுத்துருக்க, இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனாக இருக்கக்கூடியது அப்படி தானே. அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த தேர்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் கரெக்டான பாருங்க நீங்கள், இந்த ஹச்சிஎஃபுடைய இந்த 2² 3² இருக்கும் அப்படி தானே, 2² 3² இருக்கும். கரெக்டா?
அந்த ஹெச்ஏஎஃப்ஓட வேல்யூ கண்டிப்பாக இருக்கும், டூ ஸ்கொயர் இன்டு த்ரீ ஸ்கொயர் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் எல்சிஎம்ல என்ன இருக்கணும், பெரிய நம்பர் இருக்கணும் அப்படித்தானே. அப்போ எல்சிஎம் வந்து 2^4 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பாருங்க ஆல்ரெடி 2 ஸ்கொயரும் நமக்கு தெரியும், ஹெச்ஏஎஃப் வந்து ப்ராடக்ட் ஆஃப் லோயஸ்ட் பவர் ஆஃப் காமன் ஃபேக்டர், காமன் ஃபேக்டர்ல கூட லோயஸ்ட் பவரை எடுத்துதான் நமக்கு வந்து ஹெச்ஏஎஃப். அப்போ இங்கே இருக்கிறதுலையே வந்து லோயஸ்ட் பவர் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 எழுதியிருக்கோம், இங்கே 2 த்ரீ தான் எழுதிருக்கோம். அப்போ கண்டிப்பா நமக்கு கடைசியாக வரக்கூடிய மூணாம் நம்பர்ல 5 இல்லை. ஏன்னா மூணுலையும் காமனாக இருந்தால் மட்டும் நம்ம வந்து 5 வந்து எழுதுவோம். ஆனால் 2 இருக்கு, 3 இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும், ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக 2 & 3 இருக்கும். புரியுதா நான் சொல்றது, கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த 5 இருக்காது, ஏன்னா 5 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, ஹெச்ஏஎஃப்ல இல்லைனா ஹெச்ஏஎஃப் என்னது, மூணுலையும் காமனாக இருந்தால் தான் எடுத்து எழுதுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருந்துனா இதோட ஹெச்ஏஎஃப் என்ன, நமக்கு ஏ ஸ்கொயர் தான் நமக்கு ஹெச்ஏஎஃப். ஏன்னா ரெண்டுலேயும் காமனாக இருந்தால் மட்டும் தான் எழுதுவோம். புரியுதா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 & 3 இருக்கும், ஸ்கொயர் நம்ம பின்னாடி போடுவோமே. ஓகே, ஸோ அதோடைய பவரை நம்ம வந்து பின்னாடி போடுவோம். கண்டிப்பாக நமக்கு வந்து 2 & 3 அதோடைய இதில் இருக்கும், ஓகேவா? இப்போ அடுத்தது 7 இருக்குமா அப்படின்றது, இப்போ நம்ம வந்து 5 இருக்காது கண்டுபிடிச்சிட்டோம், 5 கண்டிப்பாக வராது. இப்போ பாருங்க இந்த எல்சிஎம் பாருங்க, இங்கே இருக்கு 2 இருக்குது, 3 இருக்குது, ஓகேவா? அப்போ 2 இருக்குது, 3 இருக்குன்னா இங்கே 2 இங்கே 4 இருக்குது. அப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே 2^4 இருந்ததுன்னா இந்த 2 ஸ்கொயரே வச்சுக்கலாம், அதுவே தான் நமக்கு வரும். ஏன்னா ஆப்ஷன்ல எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது அப்படிதானே. அப்போ 3 பவர்ல என்ன வரும், 3 பவர்ல 5 இருக்குது. எல்சிஎம்ல நாங்கள் எங்கேயுமே 3 பவர்ல 5 இல்லை. அப்போ கண்டிப்பாக 3 வரும், 3 பவர்ல 5 இருக்கு. ஏன், ஏதாவது ஒரு நம்பர்ல ஹையஸ்ட் பவர் இருந்தால் தான் அது வந்து எல்சிஎம்ல வரும். அப்போ இங்க எந்த நம்பர்லயுமே இல்லை, அப்போ 3rd நம்பர்ல கண்டிப்பா இருக்கும். அப்போ 5 கண்டிப்பா இல்லை, அப்போ 7 கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எல்சிஎம்ல 7 இருக்குது. இப்போ 7 வந்து பெரிய பவர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் தான் வரும். புரிஞ்சு போச்சு, ஏன்னா வேற எங்கேயுமே 7 இல்லை. சிம்பிள். அப்போ 2^3^5 (7)2 எங்க இருக்குங்க ஆன்சர், பியா? சாரி, 2^3^5 (7)2 இங்க இருக்கு சார். சாரி, மாத்திட்டேன், ஏ ஏ சார் ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், மூணாம் நம்பர் இது பெருசாக போவோங்க, அவ்வளோலாம் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக கணிச்சிடலாம். அதான் சொல்கிறேன், இப்போ ஹெச்ஏஎஃப் இருக்கு, ஹெச்ஏஎஃப்க்கு 2^2 (3)2 இருக்கு. அப்போ 2 & 3 கன்ஃபார்ம், ஏன்னா மூணுலேயும் காமனாக தான் எழுத முடியும். இப்போ 5 இருக்கா, இல்லை, ஏன்னா 5 வந்து மூணுலேயும் காமனாக இல்லை, இந்த ரெண்டுலேயும் இருக்கு, அப்போ இங்கே இருக்க முடியாது. அதனால ஹெச்ஏஎஃப்ல வரல. 7 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் 7 வந்து எல்சிஎம்ல இருக்கு, ஆனால் இங்கே இல்லை. ஆனால் அந்த 7 வரணும்னா கண்டிப்பா அது 3rd நம்பர்லாம் இருந்திருக்கணும். அப்போ அந்த 7 ஸ்கொயர் தான் இங்க. ஓகே, இப்போ 2 ஸ்கொயர் போட்டீங்க, எப்படி சார் 3 & 5 போட்டீங்க? 3 & 5 அங்க 3 பவர் 2 தான் இருக்கு, இங்க 4 தான் இருக்கு, எல்சிஎம்ல 5 இருக்கு, அப்ப இங்க 5 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணேன். ஈஸியா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? ஓகே, அடுத்தது z = x²/y என்னும் போது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகள் 10% அதிகரிக்கிறது எனில் இசட்டின் மதிப்பு எங்க? இசட்டோட வேல்யூ இருக்குங்க, இசட்டோட வேல்யூ வந்து x²/y. ஆமா, ரெண்டோட வேல்யூவும் 10% அதிகரிக்குதாமா. ஒரு கணக்கு வச்சுப்போமே, இதை வந்து 10 வச்சுப்போம், 10 ஸ்கொயர் வச்சுப்போம், இதை 10 வச்சுப்போம், இதை 100 வச்சுப்போம், இதை வந்து 10 வச்சுப்போம். அப்போ ஈக்குவல்ட்டு இப்போ என்ன பண்ணுது, 10% இன்க்ரீஸ் ஆகுமா? 100 10% இன்க்ரீஸ் ஆகும்னா 110 ஆயிருது. இது வந்து 10 வந்து 11 10% இன்க்ரீஸ் ஆகி, அப்போ ஈக்குவல்ட்டு என்ன வரும், 10 தான் வரும், ஓகேவா? அப்போ z = என்ன ஆகுது, z = 10% இன்க்ரீஸ் ஆகுது. எங்க இருக்குது 10%? பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போலாமா? ஒரு மிகை தகு பின்னத்தின் தலைகீழிக்கும் மற்றும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் 9/20 எனில் அந்த பின்னம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அகெயின் இஸ் அ ஒரு ஈஸியான க்வெஸ்சன் தான். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இங்க கீழே வந்து 20 வருதுங்க. அதாவது ஏதோ ரெண்டு நம்பர், அந்த ரெண்டு நம்பருக்கு கீழே வந்து 20 வரணும். அப்போ கீழே ரெண்டு நம்பருடைய பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் மைனஸ் பண்ணும்போது அப்போ இங்கே வந்து என்ன நம்பர் தான் 20 வரும், என்ன நம்பர் தான் 20 வரும், 5 & 4 வந்தால் வருமா? வேற எதுவுமே வரும் அப்படிதானே. இப்போ பாருங்க, 5 & 4 வரும், 3 & 5 வந்து வருமா? வராது அப்படிதானே. அப்போ இதையும் இதையும் கண்ண, 3 & 10 வருமா? வராது அப்படின்னா. 30 வரும், இது வந்து 3 & 5 (15) 30 வரும், அடுத்து 60 (45) இப்படி தான் வரும். அப்போ இதுவும் வராது. அப்போ சி எல்லாம் டியா தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், சிஆர் டியான்னு கண்டுபிடிக்க போறேன், ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறேன்னா,
ஓகே, நமக்கு சிஆர் டிஆன்னு மட்டும் நமக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 9 வருது. ஓகேவா, மேலே வந்து 9 வருது. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், கண்டிப்பாக 4/5, 5/4 நான் எடுக்கிறேன். ஓகேவா, 4/5 நான் எடுத்து பார்க்குறேன், சி எடுத்து பார்க்குறேன். சீக்வல்ட்டு கீழே வந்து 20 வரும், அப்போ மேலே வந்து 16, இது வந்து 4/20. ஸோ கீழே வந்து 20, மேலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 14, இங்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும், 4/5 25, அப்போ மைனஸில் மாறி வரும், அப்போ இது வராது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ 4/4/5 எடுத்துக்கிறீங்க, ஒரு மிகை தகுபின்னத்தின் தலைகீழிக்கும். அப்போ இதான் ஒரு மிகை தகு, இதோடைய தலைகீழி, தலைகீழி என்ன, 5/4. இதுக்கும் அந்த எண்ணுக்கும் 4/5 உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 20, கீழே 20னா இங்கே வந்து 4/5 20, 25 - 16 ஈக்குவல் டு இங்கே என்ன வரும், 9/20 இதான் வருது. அப்போ நமக்கு என்ன ஆன்சர், 4/5 தான் ஆன்சர், 5/4 ஆன்சர் கிடையாது. ஸோ இதான் ஏன் 5/4 ஆன்சர் கிடையாதுன்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு மெனி 1/8 ஆர் தேர் இன் த 37 1/2, ஹவு மெனி 1/8 ஆர் தேர் இன் த 37 1/2. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, மொத்தமாக 37 37 ஆஃப் ஆவில் எத்தனை 1/2 இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ 1/2 ஓகேவா, ஸோ 1/2 1/8 டிவைட் பண்ணிட்டா போதும், 37 1/2 எத்தனை 1/8 இருக்குது, சாரி. ஓகே, அப்போ 75/2 / 1/8 ஈக்குவல்ட்டு 75/2 × 8/1. ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 4 × 75 = 4 150 300. ஓகேவா, 300 இருக்காங்க, இருக்கு, ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த க்வெஸ்சன்ஸ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நமக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட் 3 முடிஞ்சு, உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட எங்களுக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.